ரஷ்ய அதிபர் புட்டினுடன் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, இன்றுதான் பிரதமர் நரேந்திர மோடி யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியோடு தொலைபேசியில் உரையாடினார். தற்போது புட்டினுடனான பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருகிறது. இந்த உரையாடலின் முக்கியத்துவம் என்ன, என்னென்ன விஷயங்கள் பேசப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது? உக்ரைனில் சிக்கியிருக்கும் இந்திய மாணவர்களை மீட்பது தொடர்பாகவும் உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையேயான போர் நிறுத்தம் தொடர்பாகவும் தற்பொழுது புட்டின், அதாவது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் நரேந்திர மோடி பேசுகிறார். சுமார் 50 நிமிடங்கள் இந்த தொலைபேசி உரையாடலானது நடந்துள்ளதாக பிரதமருடைய அலுவலகம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. மிக முக்கியமாக உக்ரைனில் பல்லாயிரக்கணக்கான இந்திய மாணவர்கள் போரில் சிக்கி வெளியேற முடியாத நிலைமை ஏற்பட்ட பொழுது அதனைத் தொடர்ந்து போர் நிறுத்தத்தை இரு நாடுகளும் மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இந்தியா முன்வைத்தது. சுமார் 20,000 இந்தியர்கள் அங்கிருந்து வெளியேற இருக்கும் நிலையில் மீதமுள்ள இந்தியர்களை, மிக முக்கியமாக உக்ரைனுடைய கிழக்கு பகுதியில் இருக்கும் இந்திய மாணவர்களை மீட்பதற்கான உதவிகளை ரஷ்ய அரசாங்கம் இந்தியாவிற்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை பிரதமர் மோடி புதினுக்கு முன்வைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இரண்டு நாடுகளும் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக தீர்வை இந்த விவகாரத்தில் எட்ட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இந்தியா சார்பாக முன்வைக்கப்பட்டுள்ளதாக பிரதமருடைய அலுவலகமானது அதிகாரப்பூர்வமாக தற்பொழுது வெளியிட்டுள்ளது. இன்று மதியம், இன்று காலை ஏற்கனவே உக்ரைனுடைய அதிபருடன் பேச்சுவார்த்தை நடத்திய பிரதமர் தற்பொழுது ரஷ்யாவுடைய அதிபருடனும் ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்கிறார். இரு நாடுகளும் போர் நிறுத்தத்திற்கு உடனடியாக ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலை தற்பொழுது ரஷ்ய அதிபரிடம் பிரதமர் மோடி முன்வைத்துள்ளதாகவும் அவருடைய அலுவலகமானது அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. இப்போ இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்திய மாணவர்களை மீட்பது தொடர்பான வேறு ஏதேனும் முக்கிய அறிவிப்புகள் வெளியாகலாமா? போர் நிறுத்தம், அங்கிருந்து மீட்கப்படுவது, அது போன்ற அறிவிப்புகள்? நிச்சயமாக இன்று காலை முதல், அதாவது ரஷ்யாவினுடைய நேரப்படி இன்று காலை 8 மணி முதலே உக்ரைனுடைய கிழக்கு பகுதிகளில், மிக முக்கியமாக கார்கிவ், சுமி உள்ளிட்ட இந்திய மாணவர்கள் அதிகம் சிக்கியுள்ள பகுதிகளில் தற்காலிக போர் நிறுத்தத்தை ரஷ்ய அரசாங்கமானது அறிவித்திருந்தது. அங்கிருக்கும் பொதுமக்கள் மட்டுமல்ல வெளிநாட்டு மாணவர்களும் வெளியேறுவதற்கான ஒரு வழிவகையை ஏற்படுத்தும் வகையில் இந்த ஒரு தற்காலிக போர் நிறுத்தத்தை அறிவிப்பதாக ரஷ்ய அரசாங்கமானது தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது அந்த சமயத்தில்தான் பிரதமர் மோடி மற்றும் அதிபர் புதினுடனான இந்த உரையாடலானது நடைபெற்றிருக்கிறது. நிச்சயமாக இரண்டு, உக்ரைன் மற்றும் ரஷ்யா ஆகிய இரண்டு அரசாங்கங்களுமே வந்து பொதுமக்கள் மற்றும் இந்திய மாணவர்களை வெளியேற்றுவதற்கு, அவர்களை அங்கிருந்து மீட்டு எல்லை பகுதிகளுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகள் தொடர்பான ஒரு அறிவிப்பை நிச்சயமாக வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி சுசித்ரா, இதுகுறித்து தகவல்களை வழங்கியமைக்காக.